வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல த இன்னசென்ட் வெப்சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 6 தான் ஃபுல்லா பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்திருக்க 5 எபிசோட் நீங்க பார்க்கலாம். அதுக்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வச்சிருக்கேன். மேலையும் பிளேலிஸ்ட் டாக் பண்ணி வச்சிருக்கேன். போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. இது உங்கள் மிஸ்டர் திரை தமிழன் வெப்சீரிஸ். நம்ம சேனல் என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தியோ இந்த எஃபி ஏஜென்ட் மூலமா தான் இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்றாங்க. இவனுக்கு அவனோட ஏஜென்சில இருந்து இந்த ஹனிபால் நடத்துற ட்ரிப் கப்ல ஏதோ தப்பு நடந்துருக்கு. அந்த தப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அண்டர் ஒன் வேலையை கொடுத்திருக்காங்க. அதுக்காக இவன் நேரம் ஹனிபாலை பார்க்க போறான். போயிட்டு ஹனிபால் கிட்ட நீங்க ஏதோ பெருசா பண்றதா எனக்கு அரசல் பசல கேள்விப்பட்டேன். அதை நானும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். இங்க இருக்க பொண்ணுங்களை விட ரொம்ப ஸ்பெஷலா அதுக்கான பணம் இந்தாங்கன்னு பணத்தை கொடுக்கறான். ஆரம்பத்துல தியோ அவனுங்க நம்புறதுக்காக அவனுங்களோட ஸ்ட்ரிப் கிளப் கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருன்னு சொல்றானுங்க. தியோ தன்னோட வேலையை பாக்கிறதுக்காக தான் அங்க வந்தானே. உள்ள ஹனிபால் என்ன மாதிரியான தப்பு பண்றான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனா அங்க இருக்க பொண்ணுங்க கூட பழக ஆரம்பிச்சனையும் அவனும் ஒரு மாதிரியான காம கொடுறானா மாற ஆரம்பிக்கிறான். இவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இருக்கு, அவங்களுக்கும் துரோகம் பண்றான், இவனோட தொழிலுக்கும் துரோகம் பண்றான். அந்த ஸ்ட்ரிப் கிளப் குள்ள நடக்கிற உண்மையெல்லாம் அவனோட சீஃப் கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான். இவன் அடுத்த கட்டத்துக்கு போக ஆசைப்பட்டு அந்த ஸ்ட்ரிப் கிளப்ல நடக்கிற உண்மையை தனியா போட்டோ எடுத்து வச்சிருப்பான். அதை சொல்லி எம்மா மிரட்டி அந்த சின்ன பொண்ணு கூட நானும் டைம் ஸ்பெண்ட் பண்ணும், என்னையும் கூட்டிட்டு போனேன். அந்த ஹனிபால் பண்ற சின்ன பொண்ணுங்க இடத்துக்கு கூட்டிட்டு போறான். ஹனிபால் அங்க வர எஃபி ஏஜென்ட் தியோவை வீடியோ எடுத்து வச்சுக்கிறான். இதை வச்சு தியோ மிரட்டுறான். ஆனா தியோ அப்பதான் ஹனிபால்ட்ட தான் ஒரு எஃபி ஏஜென்டாவும் நீ என்ன பண்றதுங்க கண்டுபிடிக்கிறதா வந்திருக்கேன், இந்த டேப் வச்சு என்ன மிரட்ட முடியாது, ஒழுங்கா என்னோட டேப்பை கொடுத்துரு, இல்லைன்னா உன்னோட ஸ்ட்ரிப் கிளப்பை உன்னோட சேர்த்தே புதைச்சிருவேன் மிரட்டுறான். கொஞ்ச நாள் கழிச்சு எம்மாவும் ஒலிவியாவும் ஹனிபாலை கொண்டுட்டு தப்பிச்சு போயிருப்பாங்க. அது இந்த எஃபி ஏஜென்டான தியோவுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் கழிச்சு எம்மா இறந்த விஷயம் தியோவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இவனோட டேப்பு எம்மா கிட்ட இருக்குனே இவன் யோசிக்கிறான். அது எப்படியாவது கண்டுபிடிக்கணும் முடிவு பண்றான். அவன் ஏஜென்சில எந்த உண்மையும் சொல்லாம மறுபடியும் அந்த ஹனிபாலோட கேஸ் நடத்த போற மாதிரி அங்க வந்து நிக்கிறான். அரெஸ்ட் பண்ணிட்டு வர ஒலிவியா பார்த்தோடனே அவனுக்கு தெரிஞ்சிருது இவன் ஒலிவியால அந்த ஸ்ட்ரிப் கிளப்ல இருந்து கேண்டாஸ்னு. ஒலிவியா அந்த எஃபி ஏஜென்டோட காருக்குள்ள தான் உட்கார வைக்கிறாங்க. அப்ப அந்த எஃபி ஏஜென்ட் ஒலிவியா பார்த்து உன் கணவர் எங்கன்னு கேக்குறான். ஒலிவியா எனக்கு தெரியாதுங்கிறான். அதுக்கு அந்த எஃபி ஏஜென்ட் நீ உண்மையை சொல்லணும் கேண்டாஸ், நீ ஒலிவியால கேண்டன்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறான். இதை கேட்டு நம்ம ஒலிவியா ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. அந்த எஃபி ஏஜென்ட் நான் யாருன்னு உனக்கு முழுசா தெரியாது, ஆனா உன்னை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். இதை பத்தி எஃபி ஏஜென்ட்லயோ இல்ல போலீஸ் ஸ்டேஷன்லயோ பேசுறோம் உனக்கு தான் பிரச்சனை, அதனால எங்க போய் பேசலாம் நீயே சொல்லு அப்படின்னு ஒலிவியாட்ட கேட்கிறான் அந்த எஃபி ஏஜென்ட். அது ஒலிவியா என்னோட வீட்டுக்கே போவோம் அப்படிங்கிறான். இந்த எஃபி ஏஜென்ட் தியோ தன்னோட பார்ட்னர் கூட்டிக்கிட்டு அந்த ஒலிவியா கூட ஒலிவியா வீட்டுக்கே போறான். இந்த பக்கம் டேனியோட அப்பா ஊர்ல இருக்க போலீஸ்காரங்க எல்லாருமே நம்ம மேட்டை தேடிட்டு இருக்க நியூஸ் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல டேனி அம்மாவான சோனியாக்கு மேட் கால் பண்றான். கால் பண்ணி தான் எந்த தப்பும் பண்ணல, தனக்கு ஒரு உதவி வேணும், நீங்க நினைச்சா பண்ணலாம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப டேனி அம்மாவான சோனியா மேட்டு கிட்ட பேசிட்டு இருக்கத டேனியோட அப்பா கவனிச்சிடுறாரு. வந்து சோனியா கிட்ட அவன் எங்க இருக்கான்னு கேட்டு சொல்லு, நான் உடனே போலீஸ் கிட்ட போன் பண்ண போறேன் அப்படின்னு மிரட்டுறாரு. இதை கேட்டு மேட்டு போனை டக்குன்னு வச்சிடறான். இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற டிரெக்டர் ஆஸ்டேஜ் தன்னோட சீஃப் கிட்ட, சார் எனக்கு எதுவுமே சரிப்பட்டு வரல, இந்த எஃபி ஏஜென்டான தீயோ எதையும் மறைக்கிறான்னு தோணுது, உண்மையிலே இந்த மேட்டு தப்பு பண்றவனா இருப்பானா, அவன் கெட்டவன் தானா, இதுக்கு முன்னாடி கொலை பண்ணிட்டு தான் ஜெயிலுக்கு போயிருக்கான், ஜெயிலுக்குள்ளயும் ஒரு ஆளை கொண்டிருப்பான்னு சொல்லிட்டு பேசுறாங்க, எனக்கு அந்த ஜெயிலுக்குள்ள என்ன நடந்துச்சுங்கிற விஷயம் முழுசா தெரியணும் சார், ஒரே ஒரு பெர்மிஷன் மட்டும் வாங்கி கொடுங்க, மேட் ஜெயில இருந்தப்போ ஒரு ஜெயில் வார்டு இருந்திருப்பார்ல அவர்கிட்ட நான் பேசணும், அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவரோட சீஃப் கிட்ட கேக்குறாங்க. சீஃபும் சரி நான் பண்ணி தரேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. கலரோட அப்புறம் ஐபாய் இவங்க ரெண்டு பேரும் கொலை பண்ணவரோட கைரேகை ஒரு இடத்துல கிடைச்சிருக்கும், ஆனா அது முழுசா இல்ல அரையும் குறையுமா இருக்கு. அதை பத்தி கைரேகை நிபுணர்கிட்ட போய் கேட்கிற டிரெக்டர் ஆர்டிஸ்ட் அவரும் அதே தான் சொல்றாரு. அந்த நேரத்துல நம்ம டிரெக்டர் ஆர்டிஸ்டோட பார்ட்னர் வந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மேட் இருக்கான இறந்து போன டேனியோட அம்மாவான சோனியா கிட்ட பேசிருக்காங்களா, இதை நான் உன்ட்ட சொன்னேன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இந்த பக்கம் மேட் அவனோட மனைவியான ஒலிவியாவோட பொண்ணான பவுலி இருக்கிற இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறான். அவர் ஊர்ல இருக்கிறதா சொல்லிருப்பான், அந்த ஊருக்கு ஃபிளைட் டிக்கெட் எடுத்துக்கிட்டு போறான். சுத்தி புத்தி போலீஸா இருக்கிறாங்க, எவங்களையும் மாட்டக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏரோப்ளைனுக்கு போயிடுறான். ஒலிவியா வீட்டுல இருந்துகிட்டு கணவர் தான் பொண்ணை பாத்துருவாருன்னு நம்பிக்கையில் நின்றுட்டு இருக்கான். வீட்டுல இருக்க எஃபி ஏஜன் ரெண்டு பேரும் நம்ம ஒலிவியா கூட்ட உட்கார வச்சு ஒலிவியா டைம் இந்த பாரு ஒலிவியா கலரோட அப்புறம் அந்த ஐபாய் இவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணது உன்னோட கணவரான மேட் இருந்தா எல்லாரும் சந்தேகப்படுறாங்க, அதுக்கு தகுந்தாப்புல தான் சந்தர்ப்பங்களும் சாட்சிகளும் இருக்கு, எம்மாவை கொலை பண்ணது கலரோட ஒன்னே அவனுக்கு தான் கடத்தி வச்சிருக்காங்க, உனக்கும் எம்மாக்கான தொடர்பு, நீங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி ஹனிபாலோட ஸ்ட்ரிப் கிளப்ல வேலை பார்த்திருக்கீங்க, அந்த ஸ்ட்ரிப் கிளப்ல என்ன நினைச்சுன்னு உனக்கே தெரியும், இந்த ஹனிபால் பணக்காரங்கள்ட்ட எல்லாம் சின்ன பிள்ளைங்களை விட்டு அதை வீடியோ எடுத்து வச்சிருக்கான், அந்த வீடியோ டேப்பை தேடிக்கிட்டு தான் யாரோ ஒரு ஆள் இப்போ வந்திருக்காங்க, ஹனிபால் எங்க இருக்கானே தெரியல, எம்மாவை கண்டுபிடிச்சிருக்கானுங்க, எம்மா செத்து போயிட்டா, அடுத்து ஒன்னையும் கண்டுபிடிக்க பார்த்திருக்காங்க, அதுல உன் புருஷன் மாட்டியிருக்கான், இந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், இதை சொன்னா போதும் உன் புருஷனுக்கும் இங்க நடக்கிற எந்த பிரச்சனையும் சம்பந்தம் இல்லைன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிடும், ஆனா நான் அதை சொன்னா உன்னோட பழைய வாழ்க்கை வெளியில வர ஆரம்பிக்கும், எம்மாவை பத்தி தேடிட்டு இருக்கப்ப அவகிட்ட இருந்து ஒரு சாவி எங்களுக்கு கிடைச்சு, ஒரு பேங்கோட சேஃப்டி லாக்கர் சாவி, ஆனா அந்த சேஃப்டி லாக்கருக்கு ரெண்டு பூட்டு இருக்கு, இன்னொரு சாவி ஒன்னு உன்கிட்ட இருக்கணும் இல்ல அந்த ஹனிபால் கிட்ட இருக்கணும், அந்த சாவி இருந்துச்சுனா போதும் உள்ள இருக்க டேப் கிடைச்சிரும், நாங்க கேஸ வேற மாதிரி க்ளோஸ் பண்ணிடுவோம், இந்த டேப் வெளியிலிருந்து தேடிட்டு இருக்கவங்களும் எங்க பின்னாடி வர ஆரம்பிப்பாங்க, உனக்கு நான் இங்க ஒரே ஒரு வாய்ப்பு தரேன், சப்போஸ் சாவி உன்கிட்ட இருக்குன்னா அதை என்கிட்ட கொடுத்துரு, உன்னையும் உன்னோட கணவரையும் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க வச்சிடறேன், நீ ஒலிவியாவே உன்னோட இந்த நிம்மதியான வாழ்க்கையை தொடரலாம், இதுக்கு நான் உறுதி கொடுக்கிறேன்
அப்படின்னு ரெண்டு எஃபி ஏஜென்சி சொல்றாங்க. அது ஒலிவியா, நீங்க கொடுக்கற உறுதியை எழுதி கொடுங்க, அது கவர்மெண்ட் அப்ரூவோட, அப்பதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு எஃபி ஏஜென்சி ஒத்துக்கிறானுங்க. ஒலிவியாவும் அவகிட்ட இருக்க அந்த சாவியை கொடுக்கறா. அந்த எஃபி ஏஜென்ட் தியா தன்னோட பார்ட்னர் கிட்ட, நீ அந்த பேங்க்கு போ, லாக்கர்ல அந்த கேஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு எனக்கு போன் பண்ணு, நான் இங்க இவ கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அந்த பார்ட்னர் வெளில போறப்ப அந்த வீட்டு சாவியை எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் டேனியோட அம்மா அப்பாவை பாக்குறதுக்கு நம்ம டிடெக்டிவ் ஆன ஆர்டிஸ்ட் வந்துடுறாங்க. டிடெக்டிவ் ஆர்டிஸ்ட் சோனியா கிட்ட போய் உங்ககிட்ட மேட் போன்ல என்ன சொன்னான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு சோனியா, அவன் முழுசாவே பேச முடிக்கல, அதுக்குள்ள என் கணவர் வந்துட்டாரு, அதனால நான் போனை கட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறா. அப்ப டிடெக்டிவ் ஆர்டிஸ்ட் சோனியா கிட்ட, இந்த மேட்டை நீங்க நம்புறீங்களா, அவன் இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்க வாய்ப்பு இல்லையா, ஏன்னா அவன் உங்க பையனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான், ஜெயிலையும் இவனோட ஜெயில் மட்டும் ஒருத்தனோட மேனுவலி இறந்து போயிருக்கான், அது காரணம் இவன் தான் சொல்லி அரசல் பொரசலா பேசுறாங்க, இவன் அந்த மாதிரியான மோசமான ஆளா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அதுக்கு சோனியா, இல்ல இவன் கண்டிப்பா அந்த அளவுக்கு மோசமானவனா இருக்க மாட்டான், என் மையன் இறந்ததுக்கு அப்புறம் நான் இவனை போய் திட்டுறதுக்காக தான் ஜெயில இவனை போய் பார்க்க போனேன், ஆனா அங்க அவன்கிட்ட பேசுறப்ப எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு, இவன் அந்த அளவுக்கு மோசமானவன் கிடையாது, ஒவ்வொரு தெரியும் அவனை நான் பார்க்க போறப்ப அவன் என்ன பார்த்து கேட்கற ஒரே கேள்வி இதுதான், உங்க பையன் இடத்துல நானும் என் இடத்துல உங்க பையன் இருந்து நான் செத்து போய் உங்க பையன் இந்த ஜெயில இருந்தானா உங்க மனநிலைமை எப்படி இருக்கும், அந்த மாதிரி நினைச்சுக்கங்க, என்ன உங்க பையனை ஏத்துக்குங்க, உங்க பையன் பண்ண வேண்டிய எல்லா கடமையும் நான் உங்களுக்கு பண்றேன்னு பலமுறை சொல்லி அழுதுருக்கான். கண்டிப்பா தப்பு பண்ணணும் நினைக்கிறவன் இந்த அளவுக்கு குற்றவாளரோட இறங்கி பேச மாட்டாங்க, அதனால தான் நான் அவனுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்கறப்ப நம்ம டிடெக்டிவ் ஹாஸ்டேஜ்க்கு, ஒருவேளை இந்த மேட் நல்லவனா இருப்பானோ, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அவனை இப்படி போட்டு மாட்டிக்கிட்டு இருக்கோ, ஏன் நம்ம அப்படி யோசிக்க கூடாதுன்னு அவங்களுக்குள்ளே பல கேள்விகளை கேட்டுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசுறத டேனியோட அப்பா பின்னாடி இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அங்க இருந்து பேசும்போது டிடெக்டிவ் ஆர்டிஸ்ட் நேரா போய் நம்ம மேட் சிறையில் இருக்கிறப்ப இருந்த வார்டனை பார்க்க போறாரு. வார்டனும் நம்ம மேட்டை பத்தி ரொம்ப நல்ல விதமா தான் பேசுறான், அவனை பத்தி யாரு என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், ஆனா இங்க இருக்கிற வரைக்கும் அவனை நான் கவனிச்சிருக்கேன், ரொம்ப ஒழுக்கமாகவும் யாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணாம இருந்தான், இங்க இருக்கிறவங்க பெரிய பெரிய ரவுடிங்க கைதிங்க, அதுக்கு நடுவில் ஒரு அப்ரான் வந்து மாட்டிக்கிறப்ப அவனுக்கு என்ன நடக்குமோ அதுக்கேத்தப்பல தான் அவனுக்கும் சில லவுடி பசங்க பிரச்சனை பண்ணாங்க, அதுல ஒருத்தன் தான் அந்த மேனுவல், அவன் மேலிருந்து கீழே உளுந்து இறந்ததுக்கு இது வரைக்கும் மேட்டை தான் தள்ளி விட்டு கொலை பண்ணாங்கிறதுக்கு எந்த சாட்சியும் கிடையாது, அதனால நானும் மேட்டை சொல்ல மாட்டேன் அப்படின்னு மேட் பத்தி நல்ல விதமா டிடெக்டிவ் ஆர்டிஸ்ட்ல சொல்றாங்க. இந்த பக்கம் அந்த எஃபி ஏஜென்டோட பார்ட்னர் ஒருத்தர் அந்த கேஸ் எடுத்துட்டாரு, உள்ள டேப் இல்லாம இருக்கு, போன் பண்ணி எஃபி ஏஜென்டான தியேட்டர் சொல்றாரு, தியோ உடனே தன்னோட ஸ்டீவ் கிட்ட இதை பத்தி சொல்லாத, நீ கேஸ் எடுத்துட்டு உடனே வீட்டுக்கு வாங்க சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. அவனுக்கு பின்னாடி ஒலிவியா நிக்கிறா. ஒலிவியாட்ட ஒரு காஃபி கேட்டு கிச்சன் அனுப்பிச்சு விட்டுட்டு இவர் நேரா போய் தன்னோட சீஃப் கால் பண்ணி இது மாதிரி அந்த பேங்க் லாக் ஓபன் பண்ணிட்டோம், பாக்ஸ் கிடைச்சிச்சு, ஆனா உள்ளுக்குள்ள எந்த டேப்பும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு இது ஒலிவியோட புருஷனான மேட் தான் தூக்கிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன், எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது, நான் என்ன உதவிங்கிறது அப்புறம் சொல்றேன்னு போனை வச்சிடறாங்க. போனை வச்சுட்டு நேரா போய் ஒலிவியாவே ஒரு மாதிரி வெறித்தனமா பாத்துக்கிட்டு இருக்கான். மேட் ஏரோப்ளைன்ல ஏறதுக்கு அங்க இருக்க பேசஞ்சர் பொம்பளை ஒருத்தியோட உதவியோட தான் போயிருப்பானே, ஏன்னா தனியா போன போலீஸ்காரன் கண்டுபிடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஏரோப்ளைனுக்கு போயிருப்பாங்க. மேட்டை பத்தின நியூஸ் டிவியில் ஓடிட்டு இருக்கு, அது அந்த லேடி கவனிச்சிடறாங்க. நேரம் லேடி போய் போலீஸ் கிட்ட அந்த டிவியில காட்டுற ஒருத்தன் ஏன் மூலமா தான் ஏரோப்ளைனுக்குள்ள போனா, இந்த பிளைட்ல தான் போய்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஒன்னு போலீஸ்காரங்களும் உடனே அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நேரா அந்த பிரின்சிபல பார்க்க போறாங்க. அந்த பிரின்சிபல பார்த்து பயங்கரமா திட்டுறாங்க, இந்த எம்மாங்கிற பொண்ணு தப்பானவங்கிறது ஏன் எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை, அவளுக்கு இப்படி ஒரு ஹிஸ்டரி இருக்குன்னு தெரியாம உங்க ஸ்கூலோட பேர் கெட்டு போயிருக்கிறதுங்கிறதுக்காக அவங்கள பத்தின கிறிஸ்டியங்கள்ட்ட மறைச்சிங்களான்னு சொல்லி கோமா கத்துறாங்க. அது பிரின்சிபல் நான் சொல்ல மாட்டது தப்புதான், ஆனா அதுக்கு மேல உனக்கு இன்னொரு விஷயம் தெரியணும், இந்த எம்மா என் கிட்ட ஒரு குழந்தைய கொண்டு வந்து கொடுத்தா, அவ கூட வேலை செஞ்ச கேண்டஸ்ங்கிற பொண்ணோட குழந்தை, நான் அந்த கேண்டஸ் இறந்து போயிட்டான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அந்த குழந்தை வளர்ந்து நல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன வந்து பார்த்து தன்னோட பயாலஜிக்கல் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னான், ஆனா அவதான் இறந்து போயிட்டாலே அந்த விஷயத்த நான் அவள்கிட்ட சொல்லிட்டு உங்க அம்மாவை தேடாத நீ இப்பவும் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டேன், அவளும் அவளோட அம்மாவோட கேண்டஸ் இறந்து போயிட்டான்னு நினைச்சு போயிட்டான், ஆனா இப்ப நியூஸ் பேப்பர் அந்த கேண்டஸை பார்த்தேன், ஆனா அவ பேர் ஒலிவியான்னு எழுதியிருக்கு, அப்படின்னா உயிரோடு இருக்கேன்னு நினைக்கிறேன், எம்மா இங்க வந்தப்ப என்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தான், சப்போஸ் எனக்கு ஏதாவது இறந்துட்டேனா இந்த லெட்டரை நீங்க யார ரொம்ப நம்புறீங்களோ அவங்கள்ட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா, அதான் இந்த லெட்டர், ஆனா அந்த லெட்டர் ஒலிவியாக்குன்னு எழுதியிருக்கேன், நீ அதை கொஞ்சம் என்னன்னு பாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ஒலிவியா வீட்டை காட்டுறாங்க, டிவில எல்லாம் மேட்டை பத்தி தான் ஓடிக்கிட்டு இருக்கு, மேட் ஜெயில ஒருத்தன் கொலை பண்ணிருக்கான், இவனுக்கு நார்மலாவே கொலை பண்றதுனா ரொம்ப ஈஸி அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் ஒலிவியா பாத்துக்கிட்டு இருக்கா. அங்க உட்காந்துருக்க எஃபி ஏஜென்ட் தியோவும் டிவி பாத்துட்டு இருக்க, அவன் கையை ஒரு மாதிரி முறுக்கிறான், இது நம்ம ஒலிவியா கவனிக்கிறான். அந்த நம்பர் 27ங்கிறவன் சின்ன பொண்ணுங்களை உள்ள கூட்டி போறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் கையை முறுக்குவான். அப்ப பின்னால இருந்து அந்த தீவு நல்லா பாக்குறப்ப இவன் தான் அந்த நம்பர் 27ங்கிறது புரிஞ்சுக்கிறான், அதனாலதான் அந்த டேப் மேலே இவன் இவ்வளவு குடியா இருக்குங்கிறது புரிதல் இவளுக்கு வருது. நேரம் பாத்ரூம் குள்ள போய் கதவை சாத்திக்கிறான், மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறான், இது வெளியில இருக்க தீயக்கு ஒரு மாதிரி சந்தேகம் வந்துருது. பாத்ரூம் குள்ள போன ஒலிவியா அவ கண்ணாடி பின்னாடி துப்பாக்கி வச்சிருப்பான், அந்த துப்பாக்கி எடுக்கிறது முயற்சி பண்ணிட்டு இருக்கான். வெளியில இருக்க தீயக்கு இந்த ஒலிவியாக்கு நம்ம உண்மையிலே யாருங்கிறது தெரிஞ்சிருக்கணும்னு ஒரு சந்தேகப்படும், அவனோட துப்பாக்கி லோட் பண்ணிட்டு நேரா பாத்ரூம் கதை வந்து தட்டுறான். ஒலிவியா உள்ள ஒரு வேலையா இருக்கேன் கொஞ்ச நேரம் இருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்து துப்பாக்கியும் எடுத்துடுறான். வெளியில லியோ கதவு கிட்ட நின்றுட்டு ஒலிவியா இப்ப கதவு தரன்ட்டு கதவை நோக்கி துப்பாக்கி காட்டி நின்றுட்டு இருக்கான். ஒலிவியாவும் அவ கையில வச்சிருக்க துப்பாக்கி லோட் பண்ணிட்டு கதவை அரையும் குறையுமா திறந்துட்டு இவனும் துப்பாக்கி நோக்கி நின்றுட்டு இருக்கான். போலாமா வேணாமான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இருக்கான். டக்குனு ஒரு பக்கம் தைரியத்தை வர வச்சு கதவு ஓங்கி உதச்சு அந்த தீயவை நோக்கி கண்ட மணிக்கு சுடுறான். அங்க பார்த்தா தீயோ நிக்கல, அவன் பார்த்தா வேற ஏதோ இடத்துல இருந்துகிட்டு நம்ம ஒலிவியா சுடுறான். ஒலிவியாவும் அந்த குண்டுல இருந்து தப்பிச்சிடறான்.
அப்ப இந்த தீய ஒலிவியா கிட்ட ஒரு வழியா நான் தான் அந்த நம்பர் 27 கண்டுபிடிச்ச போல தப்பாரு, நீ ஒரு தப்பான தொழில் பண்ணிருந்திருக்கேன், நான் ஒரு தப்பான வேலை பண்ணிருக்கேன், ஆனா இப்ப அதெல்லாம் விட்டுட்டு திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தான் நான் பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது நமக்குள்ளேயே இருக்கட்டும், நீ தப்பிக்கிறதுக்கு எல்லா உதவியும் நான் பண்றேன், எனக்கு அந்த டேப் மட்டும் தான் வேணும், வேற எந்த பிரச்சனையும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துல அந்த வீட்டுக்கு வெளியில நம்ம தீயோட பார்ட்னர் வந்துடுறாரு. உள்ள துப்பாய் சத்தத்தை கேட்டு பக்கத்துல இருக்க அப்பார்ட்மெண்ட்ல உள்ளவங்களாம் போன் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று இருக்காங்க. வெளில நிக்கிற பார்ட்னர், நான் ஒரு எஃபிஐ ஏஜென்ட் தான், நான் பாத்துக்கிறேன், இவன் போறப்ப அந்த வீட்டு சாவியை கையில எடுத்து போயிருப்பான், அந்த சாவியை போட்டு வீட்டை திறந்துட்டு உள்ளுக்குள்ள போறான். வீடியோ ஒரே அமைதியா இருக்கு. உள்ள போன பார்ட்னர், என்னாச்சு இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறான். அப்ப பாத்ரூம்ல இருக்க ஒலிவியா இந்த தீயோ பத்தின உண்மை எல்லாத்தையும் சொல்றான். இந்த எஃபிஐ ஏஜென்ட் அப்படியே அமைதியா தன்னோட பார்ட்னர் தீயோ நீங்க நிக்கிறீங்களா, எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. தீயோ டக்குன்னு, இல்ல அந்த ஒலிவியா போய் சொல்றா, அவ என்ன சுட்டுட்டா, என் மேல குண்டடி போட்டுருக்கு, நீ அவளை நம்பாத, என் கிட்ட வா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அம்ப எஃபிஐ ஏஜென்ட் அப்படியே அமைதியா நடந்துகிட்டு இருக்காரு. அப்ப ஒலிவியா அவங்க போய் சொல்றான், நீ வச்சிருக்க கேஸ்ல நம்பர் 27 ஒரு டேப் இருக்கும், அந்த டேப் எடுத்து அங்க இருக்க ரெக்கார்டர்ல போட்டு பாரு, அவனும் அந்த தப்பு பண்ணிருக்கான், அதை மறைக்கிறது தான் இப்ப இவ்வளவு வேலை பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த எஃபிஐ ஏஜென்ட் அந்த டேப் எடுக்கிறது கேஸ் ஓபன் பண்றான். இது தீயோ கவனிச்சிடறான், தப்பு பண்றாடா நீட்டு அவன் கையில இருக்க துப்பாக்கியால அந்த எஃபிஐ ஏஜென்ட் நெத்திய பார்த்து எல்லாருன்னு சுட்டுறான். ஆளு ஸ்பாட்லயே காலி, ஒலிவியாக்கு அள்ளு விட்டுருது, இவன் கண்டிப்பா நம்மள கொண்டுருவான் முடிவு பண்ணிடுறா. டக்குன்னு அந்த தீயை நோக்கி கண்ணு மணிக்கு சுட்டுட்டு பாத்ரூம்ல இருந்து வெளியில இருந்து ஹாலுக்கு வந்துடுறான். அங்க கீழே அந்த கேஸ் கிடக்கிறத கவனிக்கிறான். பக்கத்துல அவளோட ஜன்னல் இருக்கு. டக்குன்னு அந்த கேஸ கையில எடுத்துக்கிட்டு ஜன்னல துப்பாக்கியால சுட்டுட்டு அந்த கண்ணாடி உடச்சுட்டு வெளியில குதிச்சு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறான். ரோட்ல ஒரு கார் வருது, துப்பாக்கி காமிச்சு அந்த காரையும் புடுங்கிட்டு ஓட்டிட்டு போறான். பின்னாடியே அந்த தீயும் ஓடியாந்து அவன் கார் எடுத்து துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். போற வழியில இன்னொரு கார் குறுக்க வந்ததுனால இந்த எஃபிஐ தீயும் மாட்டிக்கிறான். நம்ம ஒலிவியா அங்க இருந்து தப்பிச்சிடறான். இவன் என்ன பண்ணே புரியல. டக்குன்னு அவனோட கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணி நம்ம ஒலிவியாவோட போனை ஹேக் பண்றான். ஒலிவியா என்ன பண்றான், டைரக்டா அந்த டிடெக்டர் ஹாஸ்டலுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி எஃபிஐ ஏஜென்ட் தீயோ தான் ரொம்ப மோசமானவன், அந்த அனிமாலோட ஸ்ட்ரிப் கிளப்ல அவனும் தப்பு பண்ணிடறான், அதை சம்பந்தப்பட்ட கேசட்ட தான் இந்த எம்மா கிட்ட இருக்கு, அதை எடுக்கதான் முயற்சி பண்ணிருக்கான், அந்த கேசட் இப்ப என் கையில இருக்கு, நான் உங்களை வந்து நேர்ல வந்து பாக்கணும்னு நினைக்கிறேன், நீங்க தான் என்ன காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த தீயோ ஒலிவியாவும் டிடெக்டர் ஹாஸ்டலும் பேசுறத கட் பண்ணி விட்டுறாரு. ஒலிவியாவோட சிம்மே டீஆக்டிவேட் ஆயிருது. அவளுக்கு என்ன பண்ணு தெரியாம பதட்டத்துல ஓடிட்டு இருக்கான். இந்த எஃபிஐ ஏஜென்ட் தீயோ அவனோட சீஃப் கால் பண்ணி இங்க ஒரு பெரிய சொதப்பில் ஏற்பட்டுச்சு, இந்த கேஸ் எல்லாத்தையும் இந்த ஒலிவியா பொண்ணு தான் வச்சிருக்காளே, அது மட்டும் இல்லாம நம்ம எஃபிஐ ஏஜென்ட் ஒருத்தரையும் கொலை பண்ணிட்டா, நான் அவளை துரத்திட்டு போய்கிட்டு இருக்கேன், உங்க உதவி எனக்கு வேணும் அப்படிங்கிறாரு. இவங்களுக்கு சரி நான் எல்லாத்தையும் பண்றேன் அப்படிங்கிறா. அப்ப அந்த தீயோ அவரோட சீஃப் கிட்ட இந்த போலீஸ்காரங்க குறுக்க இருக்காங்க, அவங்களை முதல்ல வர சொல்லாங்க, அள்ளி முக்கியமா அந்த டிடெக்டிவ் ஆச்சிச்சேன், இந்த கேஸ்க்குள்ள வர வேணாம்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் நானே தனியா பாத்துக்கிறேன், நம்ம எஃபிஐ ஏஜென்ட்ல ஒருத்தன் கொலை பண்ணிருக்கலாம், அந்த ஒலிவியா அவளை நம்ம சும்மா வரக்கூடாதுன்ட்டு சீஃப் கண்ட மணிக்கு ஏத்தி விட்டுட்டு போன வச்சிடறான். இந்த புக்கு டிடெக்டிவ் ஆச்சிச்சு ஒலிவியாவோட வீட்டுல அந்த இறந்து போன எஃபிஐ ஏஜென்ட் பத்தின கேஸை தான் பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க நிறைய எஃபிஐ ஏஜென்ட்ஸ் வந்து டிடெக்டிவ் ஆச்சிச்சு ஒரு போனை கொடுத்து எங்க சீஃப் உங்கள்ட்ட பேசணும்னு சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. டிடெக்டிவ் ஆச்சிச்சும் அந்த சீஃப் கிட்ட பேசுறாங்க. அந்த சீஃப் பயங்கர கொடூரமான வாய்ஸ்ல நம்ம ஆச்சிச்சு கிட்ட இந்த கேஸ்ல இருந்து நீ விலகி போயிரு, தேவலாம மூக்கு நுழைச்சிட்டு இருக்காத, அதே மாரி நீ நுழைவன் தெரிஞ்சா என்னோட எல்லா பவரையும் சேர்த்து உன்னை இந்த நாட்டிலே இருக்கூடாம பண்ணிடுவேன்ட்டு பயங்கரமா மிரட்டுறாங்க. ஆஸ்ட்ரிச்சும் ஒண்ணும் பண்ண முடியும், போனை வச்சிடறான். அந்த நேரத்துல இந்த சீஃப் கிட்ட ஒரு எஃபிஐ ஏஜென்ட் வந்து நம்ம ஒலிவியா எங்க இருக்காங்கிற விஷயத்த சொல்றாரு. இந்த சீஃபும் தீயோக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. மேட் ஏர்போர்ட்ல போய் இறங்கிடறான். வெளில நடந்து போய்கிட்டு இருக்க போலீஸ்காரங்க மேட் வரதை கவனிச்சிடறாங்க. மேட்டை சுத்தி வளைச்சிடறாங்க. மேட்டாலி ஒண்ணும் பண்ண முடியல, மாட்டிக்கிறான். இந்த தீயோ ஒலிவியா எங்க இருக்கன்னு சொன்ன இடத்துக்கு நேரா போறான். அங்க போய் பார்த்தா அந்த ஒலிவியா தப்பிச்சு பண்ண கார் இருக்கு. நானும் ஒலிவியா காணும். இது என்ன மாதிரியான இடம்னு பாக்குறப்ப அது ஏதோ டிரான்ஸ்போர்ட்டர் கம்பெனி, அங்க இருக்க வண்டி எல்லாம் ஒரு ஊருக்கு தான் போய்கிட்டு இருக்கு. அதை கவனிச்ச தீயோ வண்டி எடுத்து தன்னோட சீஃப் கிட்ட போன் பண்ணி அவ கடைசியா போனது அந்த டிரான்ஸ்போர்ட்டர் ஆபீஸுக்கு, அங்க இருக்க வண்டி எல்லாம் இந்த ஊருக்கு தான் போய்கிட்டு இருக்கு, அந்த ஊருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறான். ஒலிவியாவும் அந்த ஊர் போய் சேர்ந்தோனையும் அந்த வண்டியில இருந்து வேகமா இறங்கி லோக்கல் ஒரு டாக்ஸி பிடிச்சி எங்க போய்கிட்டு இருக்கான்னா இவளோட மகளை பாக்குறதுக்கு இந்த இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க மெசேஜ் அனுப்பிச்சுவாங்க. அந்த இடத்துக்கு தான் போறாளே, அது பார்த்தா ஏதோ ஸ்ட்ரிப் கிளப். போறப்பே கையில அந்த டேப் ரிகார்டர் இருக்க கேஸ் எடுத்துருப்பாரு. நேரா போய் அந்த ஸ்ட்ரிப் கிளப்ல இருக்க சேஃப்ல வச்சுட்டு எதுக்கு கரெக்டா 11 மணிக்கு இங்க வர சொல்லிருக்காங்கன்னு உள்ள போய் முடிச்சுட்டு இருக்கா. அதை பார்த்து ஸ்ட்ரிப் கிளப் சாதாரணமா பொண்ணுங்களா ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு எதுக்குலாம் இங்க வர சொல்லிருக்காங்க, அது 11 மணிக்கு வர சொல்லிருக்காங்களேன்னு ஒரு மாதிரி மண்டை காஞ்சு நின்றுட்டு இருக்கப்ப அங்க 11 மணிக்கு ஒரு பொண்ணு டான்ஸ் ஆட வரா. அந்த பொண்ணு யாருன்னா இவளோட அந்த பழைய ஃப்ரெண்டான கிம்மி. இவ நேர போய் கிம்மியை பார்க்க போறா. கிம்மிக்கு ஒலிவியா வரதை பார்த்தோன்னு சரியான ஷாக். ஏன்னா ஒலிவியை செத்து போனாதான் கிம்மி நினைச்சுட்டு இருந்திருக்கா. உயிரோடு இருக்க தெரிஞ்சோனையும் நேரம் ஒலிவியா கட்டி பிடிச்சிட்டு அழுவுறா. ஒலிவியாவும் நம்ம கிம்மியை கட்டி பிடிச்சிட்டு அழுவுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோட்ல தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.